அத்தர் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. வெல்கம் டு சென்னை 360 வித் மீ ரஞ்சித். கடைசங்க காலமான கிமு 400 கிபி 100 இடைப்பட்ட காலத்தில் மதுரையை ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் ஆண்டபோது வள்ளுவர் பற்றிய குறிப்பு ஓலைச்சுவடையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த காலத்துல கவிஞர்கள் அவங்க இயற்றிய நூல்களை அரங்கேற்றம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திருக்குறளை அரங்கேற்றம் பண்றதுக்கு திருவள்ளுவர் ரொம்ப கஷ்டப்பட்டார்னும் அப்போ ஔவையார் அவர்கள் திருவள்ளுவருக்கு உதவி செஞ்சு மதுரை தமிழ் சங்கத்துல திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணதாகவும் நம்பப்படுது. காவிரி பக்கத்தில் வாழ்ந்து வந்த மார்க்கையன் என்பவர் வள்ளுவருடைய கவித்திறனை பார்த்து வியந்து அவருடைய மகள் வாசுகியை வள்ளுவனுக்கு திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. ஆதி பகவன் இவங்களுக்கு திருவள்ளுவர் பிறந்ததாகவும் இவங்க மதுரை நகர்ல வாழ்ந்ததாகவும் வரலாறு இருக்கு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளதை நாம் படித்திருக்கிறோம். இவ்வளவு பெருமை வாய்ந்த திருக்குறளை நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், எக்ஸாம்ல எழுதியிருப்போம், அதுக்கு மார்க் வாங்கியிருப்போம், இப்ப அதை மறந்து கூட இருப்போம். இது மட்டும் இல்லாம தமிழர் பண்டிகையான பொங்கலுக்கு அடுத்த நாள் திருவள்ளுவர் தினமாகவும் நம்ம கொண்டாடுறோம். திருவள்ளுவரோட அடையாளமா நம்ம தமிழ்நாட்டுல மொத்தமா 3 இடங்கள் இருக்கு. 1, 1330 குறள்கள் பொதிக்கப்பட்ட குறள் மண்டபம், அதோட சேர்த்து இந்த தேர் மாறி இருக்கிற வள்ளுவர் கோட்டம். 2வது விஷயம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 133 அடிசிலை. இந்த 2 இடத்த பத்தி நம்ம படிச்சிருப்போம், பார்த்திருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஆனா 3வதா இருக்கிற விஷயம் நம்மள பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம். உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், தெய்வ நூல்னு நம்ம அழைக்கப்படுற திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் பிறந்த இந்த ஊர் தான் இப்ப நான் இருக்கிற மயிலாப்பூர். தமிழ்நாட்டிலேயே திருவள்ளுவருக்குன்னு இருக்கிற ஒரே கோவில் சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற இந்த கோவில். மற்றொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த கோவில்ல திருவள்ளுவர் மூலவராக இருக்கார். 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில் 1973 புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த இடத்துல 2000 முன்னாடி ஒரு இழுப்ப மரம் இருந்ததாகவும், அந்த இழுப்ப மரத்துக்கு கீழே திருவள்ளுவர் பிறந்ததாகவும் வரலாறு இருக்கு. இப்ப அந்த இழுப்ப மரத்துடைய அடிபாகத்தை ஒரு செப்பு தகடு போட்டு மூடிருக்காங்க. திருவள்ளுவர் பிறந்ததை போற்றே பண்ற விதமா திருவள்ளுவருடைய தாயார் ஆதி, அவங்க அப்பா பகவன், தாயார் கையில திருவள்ளுவர் இருக்கிற சிலையை இந்த மண்டபத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம திருவள்ளுவர் அவருடைய பாத சுவடுகளும் இங்க இருக்கு. திருவள்ளுவருடைய மனைவி வாசுகி, சின்ன வயசுல ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். திருவள்ளுவர் அவங்க மனைவியை கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க மனைவி வாசுகி வந்து கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கூப்பிட்டதை கேட்ட உடனே வந்தாங்க. அப்ப வந்து அந்த கிணத்துல அந்த வாலி அப்படியே நின்றுச்சு அப்படின்ற கதை கேள்விப்பட்டிருப்போம்ல. வாசுகி அவர்களுக்கும் இந்த கோவில்ல ஒரு சன்னதி இருக்கு, அதை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. உலக பொதுமறைன்னு அழைக்கப்படுற திருக்குறள் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 107 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்படி பல பெருமைகள் வாய்ந்த திருக்குறளை எழுதிய நம்ம திருவள்ளுவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமையா இருக்கிற திருவள்ளுவருக்கு தமிழ்நாட்டுல ஒரு கோவில். ஆனா நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில 14 டிஸ்ட்ரிக்ட்ல 42 கோவில். அங்க வள்ளுவம்ங்கிற மதம் இருக்கு. அந்த மதத்தவங்க திருவள்ளுவரை தான் கடவுளை வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாம திருக்குறளை தான் போற்றியா சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் நீங்க சென்னைக்கு வரீங்க அப்படின்னாக்கா பீச், தியேட்டரு, மாலுக்கு போறதுக்கு பதிலா திருவள்ளுவர் கோவிலுக்கு வரலாம். கல்வி சுற்றுலா அப்படின்ற பேர்ல தீம் பார்க் போறதுக்கு பதிலா திருவள்ளுவர் கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோவிலை பார்க்கறதும் பாதுகாக்கிறதும் ஒவ்வொரு தமிழனோட கடமை.